துறைகள்ல வந்து ஹாட் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோங்க. அது என்னங்க கொஞ்சம் சூடு கம்மியான ஹாட் நியூஸ்னு சொல்றீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை பற்றி நிறைய நியூஸ்லாம் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நியூஸ்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம். அப்படி வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம வந்து என்னதான் நம்மக்கிட்ட பவர் இருந்தாலும் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர் என்ன மாதிரியான ஒருத்தராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அவரோட செயல்களை பார்த்து நம்மளோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா தப்பாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசனாக நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹில்லாரி வந்து சின்ன மார்ஜினில் தோத்துட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத பற்றி டெய்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஒரு 2 வருஷமாகவே அமெரிக்காவில் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பர்னி சாண்டர்ஸ் அப்படிங்கிற வேட்பாளரை வந்து ஒழுங்காக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ட்வீட் போடுறாங்களாம், ஸ்டேட்டஸ் போடுறாங்களாம், கண்ணீர் விடுறாங்களாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கட்சியில் வந்து இருந்தார் இல்லையா, அதோட வேட்பாளராக அவரே வந்து அறிவிச்சிருக்கலாம். அவர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிளண்டர் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொன்னாங்க நம்மளுக்கு அது ஒரு நியூஸ் தானே, எல்லாம் முன்னுக்கு பொண்ணு ஒரு நாளே அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட பயங்கர ஹாட் நியூஸ்ல இங்கே 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வச்சு போயிட்டு இருக்கேன். எனிவேஸ் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து நிறைய மக்கள் கேள்விப்பட்டதுனால கேள்விப்படாத ஒரு நியூஸ் தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப வருட காலங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் டெஸ்டிங் வந்து நடந்துட்டு வந்தது. நிறைய பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து மேல் பூச்சி பொருட்களாக இருக்கட்டும் இல்ல வந்து உணவு பொருட்களாக இருக்கட்டும், அனிமல் டெஸ்டிங்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து தடை கோரி நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பேன் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி தான் அதிகமா இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் மேல வந்து டெஸ்டிங் பண்றாங்க. சோ இதுல வந்து முயல்கள் மேல தான் வந்து காஸ்மெட்டிக் பொருட்களை வந்து அதிகமா வந்து டெஸ்டிங் பண்றாங்க அப்படிங்கிறதுனால நிறைய நாட்டுல வந்து இதுக்கு வந்து தடை இருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டிலையும் வந்து இப்போ இதுக்காக வந்து தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமாவே நிறைய பேர் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இதுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டேபிள் மேலேயே வந்து இருந்துட்டே வந்தது. பட் இப்போ இதுக்கு வந்து தடை கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேல் எந்த முயல் மேலையும் காஸ்மெட்டிக் பொருட்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்களும் ஒரு சமூக சேவகியா ஆயிட்டீங்க, முயலை காப்பாத்திட்டீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க நீங்க? நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் இவ்வளவு பெருசு இருக்கே வரும். உங்க பர்சனல் பக்க டைரி எல்லாம் திறக்க வரும்ல, பட் நம்ம லைஃப்ல யாரும் நம்ம மிஸ் பண்ணிட்டே தான் இருப்போம்ல. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ண போறவரு ஒரு தலைவர் தான்ப்பா, நம்ம பராக் ஒபாமா தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 30th வந்து ஆஃபீஸ் விட்டு வெளில போயிட்டு வரதுக்கு அப்புறம் முன்னாள் அதிபரா அவர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அவர் மாதிரி ஒரு ஸ்வீட் கேரக்டர் வந்து பார்க்கவே முடியாது. அவர் வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எலெக்ஷனை பத்தி இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா யூஎஸ்ல. அதாவது மிஷல் ஒபாமா இருக்காங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் யூஎஸ், அவங்க வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்று அப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேஜஸ் திறந்துட்டாங்களாம், ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சான். அது ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட தான் வந்து நிறைய பேரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸா போறாங்க, அட்வான்ஸா போறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் தான். பட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான எல்லைகளை வந்து தொட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா வந்து 2 புது பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஒரு இருக்கிற பிளானட்ஸ்க்கே இடம் பத்தல, இதுல எங்க 2 புதுசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. எனிவேஸ் அந்த 2 பிளானட்ஸும் அர்த் அண்ட் நெப்டியூனுக்கு வந்து ஒத்த ஒரு சைஸ்ல தான் வந்து இருக்கான். ஸோ சேம் சைஸ்ல இருக்கறனால சூப்பர் அர்த் அண்ட் சூப்பர் நெப்டியூன் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு பிளானட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ஸ் இருக்கான். நம்மளுடைய கோள்களுக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய அம்சங்கள் வந்து பொருந்தி போயிருக்கறனால ஒருவேளை சோலார் சிஸ்டம்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம், அது ஒரு பிளானட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். 9 இருக்கிறது வந்து 8 மாறிச்சு, திருப்பி 9 மாறிச்சு, இப்போ வந்து 11 வந்து மாறலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இன்னும் ஆஃபிஷியலா வந்து அதை பத்தின நியூஸ் வந்து வெளியில வரலையா. ஆஸ் இப் நவ் 2 பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு ரகுவரன் சொல்றது தாங்க ஞாபகம் வருது, நீங்களே வெப்பீங்களாம் அப்புறம் நீங்களே எடுப்பீங்களா அப்படிதான் இருக்கு. இப்பதான் வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிறது பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் சயின்ஸ் அப்படிங்கிறது தினம் தினம் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதோ தினம் தினம் வந்து ஒரு விஷயம் மறக்கிறதோ தானே. அண்ட் நான் ஒரு ஸ்டேட்டஸ் படிச்சேன், அதை வந்து உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் அலசிட்டு இருக்கும் போது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம், ஒரு என்ஆர்ஐ அமெரிக்காவில் நிறைய சொத்து வச்சுக்கிட்டு டெல்லியில் வாழ்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வர முடியாதது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படிங்கிற பேரை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு மெயின் ப்ராப்ளமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கருத்து கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பில்டிங் கட்டுமான பணிலாம் இருக்குது, அதை உடனே நிறுத்தணும் அதனால தான் போக அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கோவம் வந்து, ஹலோ ரோட்டில் நீங்கள் டெய்லி கார் எடுத்துகிட்டு போகிறீங்களே அதனால தாங்க போக அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைங்க அதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி இந்த தீபாவளி நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து பட்டாசுலாம் வெடிச்சாங்க அதனால தான் போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் மாற்றி மாற்றி பழி போட்டே இருக்காங்களே தவிர்த்து கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு தவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து சொல்லுங்க. நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு காரணம் தெரியுமா சொல்கிறாங்க, அங்கே வந்து நிறைய விவசாய நிலங்கள்லாம் வந்து இந்த மெயின் சிட்டிக்கு வந்து சுற்றி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கதிரை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ன்றனால வந்து தீ வச்சு எல்லாத்தையும் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. அதனால தான்ப்பா போக வந்துருச்சு, அதனால தான்ப்பா பொல்யூஷன் வந்துருச்சு, இப்படி வந்து பல்வேறு காரணங்கள் வந்து சொல்றதுனால வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, யார் ஒருத்தர் வந்து உருப்படியான ஒரு ஐடியா வந்து இந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் 5000 ரூபாய் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ப்பா, யாருக்காவது ஐடியா இருந்தால் வந்து ஃபேஸ்புக்லையும்
ட்விட்டர்லயும் மட்டும் போடாம கொஞ்சம் எழுதி கவர்மெண்ட்டுக்கு போட்டா அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சம ஐடியா அவனு சொல்லிட்டா, ஊரை விட்டு கிளம்பி போயிட்டா பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு நல்ல ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிச்சைக்காரன் படத்துல வந்து சொன்ன மாதிரி தான் வந்து இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. எனிவே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கும் போது உங்களுக்காக ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, அதை பார்த்துட்டு இந்த நாளை ரொம்ப சப்போர்ட்டிவா ஆரம்பிங்க. நிச்சயமா திருப்பி நாளைக்கு காலையில உங்களை நிறைய தகவல்களோட நிறைய விஷயங்கள் சொல்லி சந்தோஷப்படுத்த வந்துருவோம். உங்களோட மார்னிங் ரொம்ப பாசிட்டிவா மாத்துறதுக்கு அதற்கும் விடைபெறுவது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சமயம் ஆன். குட் மார்னிங் தமிழா.